ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப்க்கு தான் வந்திருக்கோம். எங்கே நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா, கிண்டி கத்திப்பாரா பார்க்கில், அதாவது கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு கீழே வந்து பார்க் இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே பார்க் இருக்கிறதே தெரியாது. இந்த பார்க்கில் குழந்தைகளுக்கான நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். நான் ஆக்சுவலாக வந்து நார்மல் பார்க் மாதிரி தான் இருக்கும், உட்காந்து விளையாண்டு ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது, குழந்தைக்கான நிறைய கேம்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப் பார்த்தோன்னே குழந்தைய கண்டிப்பாக அதை விளையாண்டாகணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கு ஹெல்மெட் போட்டு நல்லா அந்த பெல்ட்லாம் போட்டு லாக் பண்ணி நல்லா சேஃப்டியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். சென்னையில் ஒரு சில இடங்களில் தான் இந்த ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் சின்னது தான், இதில் வந்து குழந்தைங்க மட்டும்தான் இதில் விளாட முடியும், பெரியவங்க இதனால் விளாட முடியாது. பெரியவங்களுக்குன்னு தனியாக வந்து ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப் இருக்குது. அது சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, ஈசிஆரில் ஒயில்ட் ட்ரை பிரான்ச்சுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து பெரியவங்களுக்கான இந்த ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பெரியவங்களும் விளாடலாம். எனக்குமே இந்த ட்ராம்பலின் பஞ்சி ஜம்பில் ரொம்ப நாளாக விளையாடணும்னு ஆசை. நான் சொன்ன அந்த ஈசிஆரில் இருக்க ஒயில்ட் ட்ரை பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே நான் ட்ராம்பலின் பஞ்சி ஜம்ப் ட்ரை பண்ணிட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ட்ராம்பலின் பஞ்சி ஜம்போட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா. இதை பார்த்தோன்னா ஒரு 3 to 5 minutes வந்து இதை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ப்ளே பண்ண வைப்பாங்க. அது வந்து குழந்தைங்களை பொறுத்து, சில பேர் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த பெல்ட் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வயிற்றில், அதெல்லாம் வந்து அழுத்துது, அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, சில பேர் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. சில வெயிட்டாக இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால நல்லா ஹையாக ஜம்ப் பண்ண முடியல, மீடியமாக நார்மலாக இருக்க குழந்தைங்க வந்து நல்லா ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களை பொறுத்து அந்த டைமிங்குமே வந்து மாறும். குழந்தைங்க கண்டினியூவாக ப்ளே பண்ணியிருந்தா அவங்களுமே வந்து ரொம்ப நேரம் வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க. கொஞ்சம் வந்து குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, சில குழந்தைங்க வந்து சீக்கிரமே டயர்ட் ஆயிடுறாங்க, சில பேர் அளவும் செய்கிறாங்க கொஞ்சம் ஹையாக போனோனையும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 3 minutes 4 minutes வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஜாலியா எப்படி சூப்பராக இருந்ததா? உங்க குழந்தைங்களையும் வந்து இங்கே கூட்டு போங்க, அவங்க ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.